திண்டிவனம் நகராட்சி பதிமூன்றாவது வார்டில் திமுக சார்பில் வழக்கறிஞர் பாபு அதிமுக சார்பில் சுதா சரவணன் போட்டியிட்டனர் ஓட்டு போது இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் பாபுவின் மூக்கு உடைந்தது அதிமுக வேட்பாளர் மற்றும் குடும்பத்தாருக்கு தொடர் மிரட்டல் வந்ததால் சுதா கணவர் சரவணன் மகன்கள் சத்யா அசோக்குமார் குமார் ஆகியோர் ரோசனை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் ஸ்டேஷனுக்குள் புகுந்த பாபு தரப்பினர் பூத்தொட்டி உள்ளிட்ட பொருட்களை உடைத்து சேதப்படுத்தினர் போலீசார் கருத்ததையும் மீறி அதிமுக வேட்பாளர் மற்றும் அவரது குடும்பத்தாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பினர் டிஐஜி பாண்டியன் விசாரணை நடத்தினார் தகவல் அறிந்து அதிமுகவினர் காவல் நிலையம் எதிரில் மறியலில் ஈடுபட்டனர் எம்எல்ஏ அர்ஜுனன் தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் நிலவியது